வணக்கம். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஏப்ரல் 14 தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு ஊரடங்கை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் தற்போதைக்கு இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் கேஸ் போதுமான இருப்பு உள்ளதால் ஊரடங்கு காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படாது என்று இந்திய எண்ணெய் கழக தலைவர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் மது கிடைக்காத விரக்தியில் தற்கொலை செய்வதாக தகவல் வெளியானதை அடுத்து மது அடிமைகளுக்கு டாக்டரின் பரிந்துரைப்படி மதுபானம் வழங்க கேரள முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா வைரசுக்கு தற்போதைய ஒரே மருந்து தனிமைப்படுத்துதல் தான் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். ஊரடங்கு உத்தரவு மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பிற மாநிலங்களை விட தமிழகத்தில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே உள்ளது என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொரோனா வைரசின் 3 கட்டமான சமூக பரவலை தடுக்க தீவிரமாக போராடி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் 9 இடங்களில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்ததால் அவர்களது வீடுகளிலிருந்து 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உஷார் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சுமார் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளில் சுகாதாரத்தை பேணும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ஏப்ரல் 1 தேதி முதல் அமல்படுத்தப்படவிருந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு திமுக அறக்கட்டளை சார்பில் ₹1 கோடி நிதி வழங்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக 144 தடை உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டதால் பிற மாநிலங்களில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை அரசு மீட்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா வைரஸ் பாதித்தவர்களின் எண்ணிக்கையை உலக நாடுகள் 20% குறைவான அளவையே வெளி உலகுக்கு சொல்கின்றன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரசால் பலியானோரின் எண்ணிக்கை 34,000 எட்டியது. 1,51,824 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா வைரசால் அடுத்த 2 வாரங்களில் பலி எண்ணிக்கை உச்சத்தை அடையலாம் என்று அதிபர் டிரம்ப் கவலை தெரிவித்துள்ளார். 1 லட்சத்திற்குள் உயிரிழப்பை கட்டுப்படுத்தினாலே பெரிய விஷயம் என அவர் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றின் முடிவு நெருங்கிவிட்டது என்றும் தற்போதைய நிலைமை சிறப்பானதாக மாறிவிடும் என்றும் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி மைக்கேல் லெவிட் கணித்துள்ளார். சமூக விலகல் இந்த நேரத்தில் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கு அவசியமான ஒரு சக்தியை உலகிற்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. சென்னையில் இன்று சவரனுக்கு ₹54 குறைந்து 1 சவரன் ₹33,544 உள்ளது. 1 கிராம் தங்கம் ₹4,193 உள்ளது. வெள்ளி விலை கிராம் ₹41.70 நீடிக்கிறது. ஊரடங்கு உத்தரவால் பெரும்பாலான வாகனங்கள் ஓடாத நிலையில் பெட்ரோல் டீசல் விலை 15வது நாளாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் ₹72.28 டீசல் 1 லிட்டர் ₹65.71 விற்பனையாகிறது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்துள்ளது. நன்றி.